வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சாப்பீஸ் இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 10 பாதாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க. ஒரு ஜாவத்திரி, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சின்னு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோலை உரிச்சிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொடியாக ஃபைன் பேஸ்ட் மாதிரி வதக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய தக்காளி ஒன்று எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம சேனல்லே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ நான் 1/2 கேஜி அளவுக்கு இன்றைக்கி கறி எடுத்திருக்கேன், மட்டன் சாப்பீஸு. இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலே வந்து தண்ணி விடும், நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை பாதாம், முந்திரி, இந்த இதெல்லாம், ஏலக்காய், பட்டையெல்லாம் அதை இதில் கொட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா திறந்தே கொதிக்கிட்டோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக்கரை போட்டு மூடி ஒரு 4 விசில் விடுங்க. அதுக்கப்புறமா 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு சிம்மில் வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பாருங்கள். தண்ணி கொஞ்சம் ரொம்ப தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை கிரேவி மாதிரின்னா சுக்காவாக கூட சுண்ட வச்சிடலாம். இந்த எலும்பு கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு ரொம்ப முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு, இந்த ஜவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி எலும்பு கொடுத்தா ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு கூட அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களோட மட்டன் சுக்கா. தேங்க்யூ.